எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சேலம் சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கல்லூரியின் பல்கலைக்கழக கலையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. கல்லூரி தலைவர் திரு வள்ளியப்பா தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் துணைத் தலைவர்கள் சொக்கு வள்ளியப்பா, தியாகு வள்ளியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்று பட்டமளிப்பு விழா அறிக்கையை சமர்ப்பித்தார். சிறப்பு விருந்தினராக எமிரிட்டஸ் பேராசிரியர் மற்றும் உயிரியல் அறிவியல் தேசிய மையத்தின் முன்னாள் இயக்குநருமான பத்மஸ்ரீ டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயராகவன் மற்றும் சென்னை எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சத்யன் ரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு 15 பட்டதாரிகளுக்கு முனைவர் பட்டங்களை, ரேங்க் ஹோல்டர்ஸ் 40 மாணவ மாணவிகளுக்கும் உட்பட 1594 மாணவர்களுக்கு பட்டங்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர் தென்கரை பகுதியில் வசிப்பவர் மாது. இவரது மனைவி ஈஸ்வரி. இவர் விவசாய தொழில் செய்து வரும் நிலையில் ஈஸ்வரி அவரது விவசாய தோட்டத்தில் விவசாய பணிக்கு சென்றிருந்த போது அவரது மகள் பள்ளிக்கு சென்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் பின்னால் ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு வீட்டில் உள்ள பீரோவை பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 10 பவுன் தங்க நகை மற்றும் 30,000 ரொக்க பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து ஈஸ்வரி வீரகனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து கைதேவை நிபுணர்களை மற்றும் ஓட்டுநாய்களை வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜன்னலை உடைத்து கொள்ளை போன சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வீட்டை பிரிட்டு விட்டு காட்டுக்கு போயிருந்தோம். வந்து பாப்பா கூலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது சன்னல்லாம் உடைச்சி கிடந்தது. இப்போ சன்னல் உடஞ்சிருக்கேன்னு பாப்பா பீரோவெல்லாம் பார்க்கும்போது பீரோ உடஞ்சி 10 பவுன் கணுங்க, 30,000 பணத்தை கணுங்க. நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எல்லாம் பார்த்து செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த நகையும் பவுனும் வேணுங்க, பார்த்து எல்லாம் எனக்கு செட் பண்ணி கொடுங்க. நமது நகரம் நமது பொறுப்பு எனும் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்ட மேயர், கவுன்சிலர்கள் மற்றும் தன்னார்வலர்களை வீதி வீதியாக சென்று பிளாஸ்டிக் கழிவுகளையும் அகற்றினர். தமிழகம் முழுவதும் நகர்ப்புறங்களில் நமது நகரம் நமது பொறுப்பு எனும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் நமது நகரம் நமது பொறுப்பு எனும் திட்டத்தின் கீழ் சனிக்கிழமையான இன்று தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் மாநகராட்சி கவுன்சிலர்கள், தன்னார்வலர்கள் திடக்கழிவு மேலாண்மை குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே அங்கன்வாடி மையத்தில் குளிர்பானம் என நினைத்து கூல்ட்ரிங்ஸை பாட்டிலில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை குடித்த 3 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே செல்வவழிமங்கலத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் கடந்த 6 மதியம் சுமார் 1:30 மணியளவில் செல்வவழிமங்கலம் ஜம்போடை தெருவைச் சேர்ந்த சரவணன் என்பவரது 3 மகன், யோகேஷ், 1.5 மகள் வம்சிகா மற்றும் குமாரசாமி என்பவரது 2 மகள் பிரியதர்சினி ஆகிய 3 குழந்தைகளும் அங்கன்வாடி மையத்தில் 0.5 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை எதிர்பாராத விதமாக குளிர்பானம் என நினைத்து குடித்துள்ளதில் குழந்தைகள் மூவரும் வாந்தி எடுத்து மயக்கமடைந்துள்ளனர். பிறகு இதுகுறித்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக 3 குழந்தைகளும் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அழைத்துச் சென்று அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து எழுத்தூர் வழியாக சேலம் மாவட்டம் தலைவாசலுக்கு சாராயம் கடத்திச் செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் மாணிக்கம் தலைமையிலான 4 பேர் எழுத்தூர் கிராமத்தில் மறைந்திருந்தனர். அப்போது சாராயம் கடத்தி வந்தவர்களை பிடிக்கச் சென்றபோது 8 குற்றவாளிகள் போலீசாருக்கு கண்டதும் 13 லாரி டியூப் சாராயத்தை கீழே தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து 13 லாரி டியூப்பில் இருந்த
390 லிட்டர் சாராயத்தை கச்சிராயம்பாளையம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீபிரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து கச்சிராயம்பாளையம் மற்றும் கரியாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 8 சாராய வியாபாரிகளை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தை கீழே கொட்டி அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரையின் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்பினை அகற்ற குடியிருப்பு வாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குழந்தை குட்டிகளோடு வீதியில் அமர்ந்து கொண்டு வாயில் அடித்துக் கொண்டும் தங்களது குடியிருப்புகளை அகற்ற வேண்டாம் என கண்ணீர் மல்க முதல்வருக்கு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த காலங்களில் பருவமழையின் போது ஆங்காங்கே தண்ணீர் செல்ல வழியின்றி தமிழகத்தின் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றமானது நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றிட தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் வருவாய்த்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஏரிகள் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை ஏரிக்கரை ஒட்டி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் உள்ள சுமார் 82 வீடுகளை இன்று அகற்றப்போவதாக வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வாசிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் வருவாய்த்துறையினர் இந்த அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ள குடியிருப்பு வாசிகள் இன்று காலை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களது வீடுகளை அகற்ற வேண்டாம் என கோரிக்கையை முன்வைத்த போது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையை வேண்டுமானால் தள்ளி வைக்க மட்டுமே முடியும் எனவும், ஒரு வாரம் மட்டுமானால் நீங்கள் குடியிருப்புகளை காலி செய்ய அவகாசம் கொடுக்கிறோம் என்றும், அதற்கு மேல் தாங்கள் எதுவும் இவ்விவகாரத்தை செய்ய முடியாது ஏனென்றால் இது நீதிமன்ற உத்தரவு என மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு வாசிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற சமூக சீர்திருத்த திருமண விழாவில் வெண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் செல்வராஜ், சூரிய கலா ஆகியோரின் மகனான திமுக இளைஞரணி செயலாளர் மணமகன் பிரேம்குமார் மற்றும் சென்னையைச் சேர்ந்த மணமகள் காவியா ஆகிய பட்டதாரிகளுக்கு சமூக சீர்திருத்த திருமண விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் இந்த திருமணம் நடைபெற்றது. சமய மத சடங்குகள் மறுக்கப்பட்டு திராவிட கொள்கையில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எனப்படும் தனியார் தொழிற்சாலையிலிருந்து திடீரென வெளியேறிய நச்சு வாயுவால் அருகாமையில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வாந்தி, மயக்கம், மூச்சுத்திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளது. இதில் வெங்கடேசன், ஸ்ரீராம், ராமதாஸ், ராமநாதன், தர்மராஜ் ஆகிய 5 தொழிலாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு ஏற்றிச் செல்லப்பட்டனர். மற்ற தொழிலாளர்கள் மூச்சுத்திணறல் காரணமாக தொழிற்சாலையை விட்டு வெளியேறி சிப்காட் பிரதான சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் தொழிலாளர்களுடன் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு நச்சு வாயுவை வெளியேற்றிய தொழிற்சாலையில் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும், அதேபோல் எதிர்வரும் காரணங்களில் இதுபோன்று அசம்பாவிதம் நடைபெறாது என உறுதியளித்த பிறகு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சிப்காட் தோல்பேட்டை பகுதி சுமார் 2 மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திர மாநில எல்லையில் விபத்துக்குள்ளான மெல்லி லாரியில் 10 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் உட்பட 3 பேரை கைது செய்த ஆரம்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக ஆந்திர எல்லையான ஆரம்பக்கத்தில் அதிவேகமாக வந்த மினி லாரி கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியாவில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது ஆரப்பாக்கம் காவல் நிலையம் எதிரே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் விபத்துக்குள்ளான பகுதியில் வந்த பலத்த காயம் அடைந்த மினி லாரியின் ஓட்டுநர் கௌதம் என்பவரை அவசர ஊர்தியில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லேசான காயத்துடன் இருந்த சாந்தகுமார், சிலம்பரசன் ஆகியோரை மீட்டு விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் மினி லாரியில் இருந்த மூட்டைகளை போலீசார் சோதனை செய்ததில் விபத்துக்குள்ளான மினி லாரியில் சுமார் 10 டன் எடை கொண்ட ரேஷன் அரிசி,
சென்னை திருவெற்றியூர் பகுதியிலிருந்து கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து சாந்தகுமார், சிலம்பரசன், ஆரம்பாக்கம் போலீசார் கைது செய்து அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். Come on.